வணக்கம், வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். இன்றைக்கி வந்து மார்கழி முதல் புதன்கிழமை, அதுக்காக வந்து நெய்வேத்தியத்துக்கு அவல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப விசேஷங்க, நான் அவல் நெய்வேத்தியம் பண்ணால். இப்போது அவல் வந்து ஊற வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு அவல் வந்து கெட்டி அவல் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து அலம்பி ஊற வச்சுருக்கேன். அலங்கரிக்க முந்திரி பாதாம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு பால் சூடாக இருக்க காய்ச்சி எடுத்துட்டுருக்கேன். கூடவே வெல்லம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப. இப்போ வந்து நம்ம அலம்பி ஊற வச்ச கெட்டி அவலை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இது மேலே சூடான பாலை விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவலை வந்து பால் விட்டு ஊற வச்சாச்சு. நான் ஆல்ரெடி அலம்பி ஊற வச்சுருக்கேன், பால் விட்டும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாசனைக்கு தேவைக்கேற்ப ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையோடு சேர்த்து, அதை சேர்த்துக்கிறேன் இதில். கூடவே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து இதில் உதுத்து போட்டுக்கலாம். மார்கழி முதல் புதன்கிழமை வந்து கிருஷ்ணர் வந்து அவர் நண்பரான குசேலர்கிட்ட அவல் வந்து பிரசாதமாக கொடுத்தார் கிருஷ்ணருக்கு குசேலர். அதே போல் நாமளும் கிருஷ்ணருக்கு இந்த பால் அவல் வெல்லம் சேர்த்த பிரசாதத்தை வந்து கிருஷ்ணருக்கு வச்சா நம்ம வாழ்வில் சிறப்பான செல்வம் பெருகுன்றது நம்பிக்கை. இப்போ அலங்காரத்துக்கு முந்திரி பாதாம் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிறப்பான அவல் பால் நெய்வேத்தியம் கிருஷ்ணருக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மார்கழி முதல் புதன்கிழமை குசேலர் நாளுக்கான பிரசாதம் ரெடி. கிருஷ்ணருக்கு வந்து இதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி செல்வங்கள் பெருகட்டும் உங்கள் வீட்டில். நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் எல்எஸ் குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் வந்து பிரசாதத்துக்கு மேலே துளசியில் வச்சு தாம்பூலம் வச்சு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து மார்கழி முதல் புதன்கிழமை அன்னைக்கு இதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கிருஷ்ணரோட அருளை பெறணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.